வெளிநாட்டு முதலீடு மற்றும் அந்நிய முதலீடு ஈர்ப்பதற்கு தமிழக அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது வந்து இரண்டு முதலீட்டு மாநாடுகள் வந்து தமிழக அரசாங்கம் நடத்தி உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற முதலீட்டு மாநாட்டில் சுமார் 340,000 கோடி அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்ட இது 10,000 மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதனை எடுத்து பார்க்கும்போது கடந்த செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமெரிக்கா, லண்டன், துபாய் ஆகிய நகரங்களுக்கு சென்று பல்வேறு முதலீடு ஈர்க்கும் வகையில் தமிழகத்தில் முழு தொடங்க முதலீடு செய்ய தொழில் நிறுவனங்கள் வருமாறு அழைப்பு விடுத்தார். பல்வேறு தொழில் நிறுவனங்களும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில்தான் தற்போது பார்க்கும் பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஹெல்டோ பெட்ரோ கெமிக்கல்ஸ் நிறுவனத்துடன் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது சுமார் 50,000 கோடி முதலீட்டில் கடலூர் மாவட்டத்தில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆலை அமைப்பது குறித்து ஆலோசனை தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்தில் வந்து நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து இந்த திட்டத்தை எவ்வாறு எப்போது செயல்படுத்தலாம், இதற்கான இடம் தேர்வு தொடர்பாகவும், அது எந்த இடத்தில் வந்து நிலம் கையப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இக்கூட்டத்தில் யாரா கலந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத், தலைமைச் செயலாளர் சண்முகம் மற்றும் தொழில்துறை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிறகு தற்போது சுமார் 50,000 கோடி மதிப்பீட்டில் கடலூரில் இந்த பெட்ரோ கெமிக்கல் நிலையம் அமைய உள்ளது. இதே போல கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பார்க்கும் பொழுது சுமார் 49,000 கோடி மதிப்பீட்டில் தூத்துக்குடி அருகே வந்து ஒரு பெட்ரோல் கெமிக்கல் நிறுவனம் அமைப்பதற்கான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு முதலீடு ஈர்ப்பதில் தமிழகமானது தொடர்ந்து சிறந்து விளங்கியதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. ஜெயஸ்ரீ. கடலூர் மாவட்டத்தில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆலை நிறுவது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அது குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி அஜ்மல். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.